லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து என்னன்னா, வருமான வரி உச்சவரம்பு எவ்வளோ அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா என்பது குறித்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். வருமான வரி நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நடைமுறை இருக்குது. நமக்கு தெரியும், பழைய நடைமுறை, புதிய நடைமுறை. பழைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படலை, அது குறித்து எந்த ஒரு பேச்சுமே இல்லை. புதிய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக அதில் வந்து 3/2 நபர்கள் இந்த புதிய நடைமுறையை வரவேற்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு உரையின் போது மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கலின் போது பேசியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த புதிய நடைமுறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம திரையில் பார்க்கலாம். எப்போதும் போல 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே வருமான வரி கிடையாது, அது இப்பயுமே தொடருது. அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆண்டு பார்க்கும்போது 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வருமான வரி இருந்தது. ஆனால் அது இப்போ 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல 6 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி 10% இருந்தது, அது இந்த முறை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல 9 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% வரி இருந்தது, அது இப்போ 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதன் பிறகு பார்த்தோம்னா 12 லட்சம் இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய 30% வருமான வரி, இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்தவித மாற்றங்களும் செய்யப்படலை. இந்த புதிய நடைமுறையில் இந்த மாற்றங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இதில் நம்ம இன்னொன்று ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலையான கழிவு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து 50,000 ரூபாயாக இருந்தது, இப்போ 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் 75,000 ரூபாயாக தான் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த புதிய வருமான வரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதே போல் இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன், இதன் எல்லாவற்றின் மூலமாக ஒரு நபர் ஒட்டுமொத்தமாக 17,500 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்ன போது உரையின் போது மத்திய நிதியமைச்சர் பேசியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இதுதான் இதில் புதிய வருமான வரியில் நடைமுறையில் செய்யப்பட்டிருக்க மாற்றங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 75,000 ரூபாய் வரைக்கும் நிலையான கழிவு அப்படின்னு உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதனால் இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நான் 7,75,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 75,000 ரூபாய்க்கு நான் எந்த வித டேக்ஸும் கட்ட தேவையில்லை, அது வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனில் போயிடும். மீதி இருக்கக்கூடிய 7 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த 5% வரி அதை நான் செலுத்தினா போதுமானதாக இருக்கும். இதுதான் இப்போ செய்யப்பட்டிருக்க மாற்றங்கள். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.